தூய்மை பணியாளர்களின் அவலநிலையை கண்டு கொள்ளாத திருச்சி மாநகராட்சி அதிகாரிகள். திருச்சி மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட திருச்சி மத்திய பருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் ஹோட்டல் முன்பு சாக்கடை கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக மாநகராட்சிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் அந்த சாக்கடை கால்வாயை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதேபோல் திருச்சி தென்னூர் பகுதியில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் இதேபோன்று எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் சாக்கடையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட சம்பவம் திருச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக ஏற்கனவே பலமுறை தமிழக அரசுக்கு இது தொடர்பாக நீதிமன்றங்களும் கழிவுகளை அப்புறப்படுத்தும் போது முறையான உபகரணங்களுடன் பணியில் ஈடுபடுத்த வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் அவை பின்பற்றப்படாமல் எந்த விதமான உபகரணங்களும் இல்லாமல் சாக்கடை அள்ளும் பணியில் மாநகராட்சி பகுதியில் பணிகள் நடைபெறுவது பொதுமக்களையும் மற்றும் சமூக ஆர்வலர்களையும் கவலையடை செய்துள்ளது. குறிப்பாக தமிழகத்திலேயே சிறந்த மாநகராட்சி என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையால் விருது வாங்கிய திருச்சி மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்களின் அவலநிலையை என்னவென்று சொல்வதென்று தெரியவில்லை. துப்புரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்கள் என அழைத்தால் மட்டும் போதாது, அதற்கான அங்கீகாரத்தை இந்த அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் அளிக்க வேண்டுமென பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேட்டுக்கொண்டுள்ளனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்.